பனிரெண்டாம் வகுப்பு திருப்புதல் தேர்வுக்கான மேலும் ஒரு வினாத்தாள் கசிவு. வினாத்தாள்கள் வெளியாகி இருந்தாலும் தேர்வு அட்டவணையில் மாற்றம் இல்லை என தகவல். பொதுமக்கள் கட்டாயம் இரண்டாம் தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும். சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தல். சேலம் ஓமலூர் பகுதியில் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள ஆமணக்கு. இலைசருகள் நோய் தாக்கம் ஏற்பட்டு விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலை. திண்டுக்கல் ஒட்டன்சத்திரத்தில் வீட்டின் உரிமையாளரை கட்டிப்போட்டு 280 பவுன் தங்க நகைகள், 25 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை. தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை தேடி வரும் போலீசார். அந்தியூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வியாபாரிகளுடன் அதிகாரிகள் சிண்டிகேட் அமைத்து விலையை குறைத்ததாக புகார். துவரைக்கு அரசு நிர்ணயித்த விலையை வழங்க கோரி விவசாயிகள் சாலை மறியல். நெல்லை மாவட்டம் கூந்தன்குளத்தில் நடைபெற்ற பறவைகள் கணக்கெடுப்பு. வரித்தலை வாத்துகள் அதிகம் இருப்பதாக வனத்துறை தகவல். நாகை அருகே 1000 ஏக்கரில் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதம். மழை விட்டு 2 நாட்களாகியும் வயல்களில் தண்ணீர் வடியாததால் முளைத்து வரும் நெல்மணிகள். தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.